ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். நம்ம சேனலில் வந்து குரூப் ஒன் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் உள்ள ஒரு டாபிக். ஸோ எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜிங்கிற டாப்பிக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் கிராவிடேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து என்னென்ன பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஸோ ஃபோர்ஸ்னால் நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் வில் சேஞ்ச் ஆர் டென்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட மூமெண்ட் கொண்டு வரதுக்கோ, இல்லாட்டி மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறக்கோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். செகண்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்? ஸோ பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அதாவது அந்த ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகலை, இல்லை மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னா, ஸோ அப்படி அப்ளை பண்ணுற அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேருனா பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த பிளாக் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன? ஸோ இப்போ அந்த பிளாக் வந்து ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் ஒன்று வந்து கிரேட்டர் ஃபோர்ஸாகவும் ஒன்று வந்து லெஸ் ஃபோர்ஸாகவும் இருக்கும்போது, ஸோ அப்போ வந்து அந்த பிளாக்கோட மூமெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஃபோர்த்து க்வெஸ்சன், ஸோ லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் வந்து என்னென்னா, இப்போ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இன்க்ளைன் பிளைனில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கலீலியோ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார். ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு லா ஆஃப் மோஷன் வந்து என்னென்னா, என் ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் கம்பல்டு டு சேஞ்ச் தட் ஸ்டேட் பை அன் அப்ளைடு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ரெஸ்ட் பொசிஷன்லேயோ இல்லாட்டி மூமெண்ட்லேயோ இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் போயிட்டு இருக்கும், அன்லெஸ் இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம அதோட மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து லாஸ் ஆஃப் மோஷன். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் இனர்ஷியா? ஸோ இனர்ஷியானு நமக்கு தெரியும், டெண்டன்சி ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் டு ஸ்டே அட் ரெஸ்ட் ஆர் டு கீப் மூவிங் வித் சேம் வெலாசிட்டி. ஸோ ஒரே வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குனாலோ இல்லாட்டி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அன்லெஸ் அவர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலிமா அதை நகர்த்துறதுக்கு முன்னாடி வரைக்கும், அப்படி பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலிமா அதை நகர்த்துறது தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிக்ஸ்த் க்வெஸ்சன், வாட் இஸ் மொமெண்டம்? ஸோ மொமெண்டம்ங்கிறது பீன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வி. ஸோ பி ஈக்குவல் டு எம் இன்டூ வியில் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வி. செவன்த் க்வெஸ்சன், வாட் இஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? ஓகே, ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம், செகண்ட் லா வந்து என்னென்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த அப்ளைடு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அந்த மொமெண்டமில் வந்து ஆகிற சேஞ்ச் வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆகிற அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் பர் யூனிட் டைம். ஸோ பர் யூனிட் டைமில் எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கோ, ஸோ அதுதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். எய்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஒன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்? ஸோ நமக்கு தெரியும், ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அது வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் ஒன் மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் டூ இன் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கேஜி மாஸ். அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் பை என் ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் எல்லாமே ஒன் போட்டால் எவ்வளோ வருமோ அதுதான் வந்து ஒன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸோட டெஃபினிஷன். ஓகே, நைன்த் க்வெஸ்சன், வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்? ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு தெரியும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இட் மஸ்ட் பி ரிமெம்பர் தட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் நடக்கிற ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்னால ஆகிற ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். டென்த் க்வெஸ்சன், வாட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்? ஸோ நமக்கு தெரியும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஸ்டேட்ஸ் தட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அ டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து இட் வில் ரிமைன் அன்சேஞ்ச். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்காத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் மொமெண்டம் வந்து அப்படியே தான் இருக்கும், மாறாமல். ஸோ அதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, லெவன்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் கொலிஷன்? ஸோ த டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ ஒரு கொலிஷன்னா சம் டிஸ்டர்பன்ஸ் அங்கே நடக்குது, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க அந்த டோட்டல் மொமெண்டம் வந்து
இட் வில் பி ஈக்குவல் டு த ஆஃப்டர் அது இந்த மொமெண்டம் நடந்து முடிஞ்சக்கப்புறம் அந்த கொலிஷன் நடக்கல. ஸோ அதில் இருக்க மொமெண்டம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு மொமெண்டமுமே இட் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்குள் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு மொமெண்டமுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, 12th question, what is magnitude of moment of force? So magnitude of moment of force about a point vandha enna, it is product of force and perpendicular distance of a point from the line of action of force. moment of force eppadi measure pannalana, force into அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்த வரைக்கும் நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து இம்பார்ட்டன்ட், அண்ட் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸோட ஃபார்முலா அதாவது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, 14th க்வெஸ்டின் பாருங்கள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது வந்து என்ன லா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். எவ்ரி ஆப்ஜெக்ட் இந்த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் விச் அ ஃபோர்ஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ இது ரொம்ப யூனிவர்சல் லா. ஸோ இந்த லா வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க எவ்ரி டைம். ஸோ என்னென்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பாடியில் வந்து எப்பயுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இட் வில் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, 15th க்வெஸ்டின், வாட் இஸ் மாஸ்? ஸோ மாஸ்னால் நமக்கு தெரியும், அ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் த பாடி. ஸோ அந்த பாடியில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கோ அதுதான் வந்து மாஸ். வாட் இஸ் வெயிட்? ஸோ வெயிட்டுங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு பாடியில் ஆக்ட் ஆகிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட குவான்டிட்டி எவ்வளவோ அதுதான் வந்து வெயிட். ஸோ இது வந்து ஹவு ஸ்ட்ராங்லி அந்த வெயிட்டை எதை பொறுத்திருக்கும்னா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கிராவிட் அந்த பாடி மேலே அந்த கிராவிட்டி புல் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருக்கும். 17th க்வெஸ்டின் பாருங்கள், ஸோ வாட் இஸ் ஆக்சலரேஷன் ரிலேட்டட் டு கிராவிட்டி? ஸோ ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்ட் இந்த பாடி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஒரு பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆக்சலரேஷன் அது வந்து இட் வில் டிபெண்ட் அப்பான் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ சந்திராயனா 1 அப்படிங்கிறது வந்து ஒரு மூன் ட்ராவலர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து மூனை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக மூனுக்காக கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மூன் ட்ராவலர் ஒரு மூன் வெஹிக்கிள், அதாவது மூனில் சப்ஸ்டன்ஸ் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ சந்திராயன் ஒன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா, மூனில் வந்து சம் ஒயிட் ஸ்ப்ரெட் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அந்த சாயில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அடுத்து வந்து மூன் வந்து கம்ப்ளீட்லி மோல்டனாக இருக்குது, அதாவது இந்த மினரலஜி மேப்பர் பொருதி படி மூன் வந்து கம்ப்ளீட்லி மோல்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் வந்து எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டரில் மூலிமா 2 dozen வீக் சோலார் ஃப்ளேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது வந்து டெரைன் மேப்பிங் கேமரான்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து சம் இமேஜஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து என்னென்னா, லேண்டிங் சைட் ஆஃப் US spacecraft Apollo 15 and Apollo 11. ஸோ இந்த ரெண்டு spacecrafts பற்றின இமேஜஸ் அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இட் ஹஸ் ப்ரொவைடட் ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரல் டேட்டா ஆன் மினரலஜி ஆஃப் மூன். ஸோ மூனில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த சந்திராயன் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம எர்த்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஓகே, 21st க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் க்ரையோஜெனிக்ஸ்? ஸோ க்ரையோஜெனிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீசிங் கோல்ட். ஸோ ஒரு ஃப்ரீசிங் கோல்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து க்ரையோஜெனிக்ஸ். 22nd க்வெஸ்டின், வாட் இஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு அப்படின்னா, ஹியூமன்ஸ் அதாவது ஸ்பேஸில் வந்து ஹியூமன்ஸ் வந்து வாழ்கிறதுக்காகவும் அங்கேருந்து வேலை செய்கிறதுக்காகவும் வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு இதுக்காக டிசைன் பண்ணதான் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லாஸ் ஆஃப் கிராவிடேஷன், ஸோ இந்த டாப்பிக்கில் உள்ள க்வெஷ்சன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ மேக்ஸிமம் என்னென்ன க்வெஷ்சன்ஸ் கொடுப்பாங்க கேட்பாங்களோ அது எல்லாமே நான் எடுத்து க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸாக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி எந்த ரிலேட்டட் வீடியோஸ் வேணாலும் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப் 1 எக்ஸாம்க்கு இன்னும் 2 months தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணி படித்தா கண்டிப்பாக வந்து யூ வில் கிராக் த எக்ஸாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.